Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, நோக்கம் என்ன என்பது குறித்து தனது கருத்துக்களை மாநில அரசின் முன்னாள் உள்துறை செயலாளரும் ஆளுநரின் செயலாளராக இருந்தவருமான ராஜகோபாலன் புதிய தலைமுறையோடு பகிர்ந்து கொண்டுள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். சார், இந்த ரிஃபார்ம் வந்து தற்போதைய சூழ்நிலை சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியம்னு நிச்சயமாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தாக்க அவங்களால் அதை சாத்தியப்படுத்த முடியும். இதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அரசியல் அமைப்பில் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை மத்திய அரசு பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால நிச்சயமாக முடியும். இதுக்கு வந்து லீகல் சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா சில மாநிலங்களில் இப்போ தான் மக்களவையே வந்து கூட்டியிருக்காங்க, இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க எம்எல்ஏஸ்லாம் எலெக்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் அதை கலைச்சு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக எல்லாருக்கும் மீண்டும் தேர்தல் அப்படின்ற ஒரு மாறுதலை கொண்டு வந்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லீகல் சேலஞ்ச் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லீகல் சேலஞ்சை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட கூட இந்த பேனலை அவங்க அமைச்சிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஹை பவர்ட் பாடியை அவங்க அமைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டும் அதை அந்த எந்த அளவுக்கு தலையிடும் அப்படின்ற அந்த ஒரு க்வெஸ்சன் வருது. இதில் முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்தா பாரதி கேஸுன்ற ஒரு முக்கியமான ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோட நீங்கள் எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் எடுக்கணும். அப்போ அந்த முடிவை அவங்க எடுக்கும் பொழுது இந்த பேனல் எப்படிப்பட்ட பரிந்துரைகளை கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த பேனலும் ஒரு ஹை பவர்ட் பாடியாக இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில் இந்த பேனலுடைய பரிந்துரைகளை அவங்க ஏற்காமல் இருப்பாங்களா, இல்லை அப்படி ஒரு பரிந்துரைகள் வந்து சாதகமாக அரசுக்கு சாதகமாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைமை வருமா, இதெல்லாம் வந்து நம்ம வருங்காலத்தில் தான் சொல்ல முடியும். பார்க்கும்போது அரசியலமைப்பில் வந்து 5 முக்கியமான நம்பர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் இதை கொண்டு வரணும்னா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கெல்லாம் சாத்தியமா? அது வந்து ஏற்கனவே நீங்கள் மத்திய அரசு பணியில் இருந்திருக்கீங்க, பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் என்ன சார்? இது மாதிரி 5 கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணலாமா? இல்லை, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். அதுவும் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பார்லிமெண்ட்டில் தேவை. ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா என்ன, உங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட், ராஜ்யசபாவில் தனியாக லோக்சபாவில் தனியாக, ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் அசம்பிளிஸில் பாதிக்கு மேலே உங்களுக்கு இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இதுதான் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு தேவை. அதை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை, அதற்கு தேவையான நம்பர்ஸ், அதாவது எண்ணிக்கையில் வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இருக்காங்களா, அதை அவங்களால சேகரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியால் முடியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். தேர்தல் சட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்தி, ஊழல் இல்லாமல் தேர்தல் செலவுகளை சரியாக கண்காணிக்கக்கூடிய வழிமுறைகளை கொண்டு வருது தான் அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது இந்த தருணத்தில் அவசியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. 2010 ஒரு சில ஸ்டேட்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரே தேர்தல் வந்துட்டா கூட ஒரு சில ஸ்டேட் வந்து முன்னாடியே வந்து வேற காரணங்களால் டிசால்வ் ஆயிருது, அல்லது ஆட்சி கலைப்புகள் நடந்துருது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை என்ன அதில் மாற்று தீர்வு வச்சிருப்பாங்க? ஒருவேளை அடுத்த டேர்ம் நடக்கிறவர்களும் இருக்குமா, இல்லை அதுக்கு வந்து கவர்னர் ரூல் மாதிரி எதுவும் கொண்டு வருவாங்களா, என்ன வாய்ப்பு இருக்கும் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நான் பார்க்கறது இந்த பேனலுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். இந்த பேனல் வந்து கொடுக்கும் அந்த பரிந்துரைகள் வந்து அரசாங்கத்துடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும் வகையில் அமையும். அப்போது அரசாங்கம் வந்து அனைத்து மாநிலங்களிலும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடத்தணும்னு நினச்சாங்கன்னா அப்படி வரும் பரிந்துரைகள். இல்லை இரண்டு பாகங்களாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்படி வரும் பரிந்துரைகள். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, அரசாங்கத்துடைய இப்போது அவங்களுடைய யுக்தி அவங்க என்ன கையாளுறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தால்
இந்த இந்தியா அலையன்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த அலையன்ஸ் வந்து பிளவுபடுமா அப்படின்ற ஒரு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது, நடைமுறையில் வந்து சாத்தியமா, இதற்கான அவசியம் இருக்கிறதா என்பதற்கான பல்வேறு வினாக்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ரமேஷ். என்ன வேணாலும் செய்யலாம். இட்ஸ் மை கான்பிடன்ஸ். போரிஸ் அலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.